சி ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் ரிவி எக்ஸ்பிரஸ்ல நீ நம்ம பார்க்க போற படம் தவல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம். அதுவும் குறிப்பா சொல்ல போனா தமிழ்ல நம்ம நிறைய பேய் படங்கள் பார்த்திருப்போம். ராகவா லாரன்ஸோட பேய் படங்கள் பார்த்திருப்போம், சுந்தர் சி சாரோட பேய் படங்கள் பார்த்திருப்போம், இன்னும் நிறைய பேரோட பேய் படங்கள் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும்னா நல்ல காமெடி, நல்லா கலந்த ஒரு ஹாரர், இது எல்லாமே நமக்கு வந்து ரசிகரா போல கொடுத்துருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்திருப்போமா? கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்தா ஒரு ஈவில் டெட், ஒரு வந்து அது போல படங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த ஃபீல் இருந்ததோ அந்த ஃபீலை வந்து இந்த அவல்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் மிலிந்த். ஸோ இந்த படத்தோட தயாரிப்புல இருந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு சித்தார்த். அண்ட் இந்த படத்துல ஹீரோயினா ஹேண்டியா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இல்லாம சுரேஷ், அதுல் குல்கர்னி, அனிஷா ஏஞ்சலினா இவங்க மூணு பேர் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை சுத்தி நடக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை வந்து பாத்தீங்கன்னா நான் பிளாஷ்பேக் முதல் கொண்டு உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு சுவாரஸ்யப்படும். பட் வந்து இதுதான் சொல்ல முடியும், இதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்க ரசிக்கணும் தேட்டர் தான் போய் ரசிக்கணும் அப்படின்னு நான் என்னோட தாழ்வான கருத்தை உங்க பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துல ஹாரர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குறையவே இல்லை. ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து ஹாரர் வந்து தெரிய விட்டு இருக்காரு. அந்த தெரிய விட்ட சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பயமுட்ட வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனரை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த படம் ஏன் ஹாலிவுட் தரத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பலாம். ஸோ ஏன் இந்த படம் ஹாலிவுட் தரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா சீன் பை சீன் சொல்லலாம். ஸோ லைட்டிங்ல இருந்து அந்த படத்தோட ஆர்ட், ஸோ இந்த படத்தோட இடங்கள், பிளேஸ், அவங்க ஷூட்டிங் பண்ண இடம், இது எல்லாமே வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட் படத்துக்கான லொகேஷன்ஸ் தேர்வு அதே போல தான் இந்த படத்துலயும் வந்து கையாண்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஹாரர் சீன் ரொம்ப அதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட பிளஸ் இந்த படத்துக்கான பிளஸ் அப்படின்னு எல்லாருமே நீங்க எதிர்பார்க்கலாம். பட் இந்த படத்துக்கான பிளஸ்ன்னு சொல்றதை விட இந்திய சினிமாவை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துருவோம். அண்ட் இந்த படத்துல வேற என்ன இருக்கு ஹாலிவுட் தரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் தான் இருக்கு. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து ஹே சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியா அண்ட் சித்தார்த் இவங்களை காமிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரொமான்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரொமான்ஸ் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். ஹாரர் எந்த அளவுக்கு நம்மளை பயமுத்திருக்காரோ அதே அளவுக்கு ரொமான்ஸ் நம்மளை கிளிகிளி கூட்டியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ரொமான்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஸோ இது ஏன், இது என்ன கதை, ஏன் வந்து இந்த ஹாரர்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கிறதுனால ஸோ நீங்க தேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்விஸ்ட்டை நீங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுதான் எங்களோட தாழ்மையான கருத்து அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அண்ட் இந்த படத்துல வேற யார் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல் குல்கர்னி ஒரு மிக சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லலாம். அதுல் குல்கர்னி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஹேர் ஸ்டைல்ஸ்க்கும் அவரோட அந்த லுக்கு, அந்த பாடி ஃபிட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில படத்துல இருக்கிற ஒரு குழந்தையா ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவரோட அந்த நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு ஹாலிவுட் படத்துல எப்படி இருப்பாங்களோ, எப்படி பேசுவாங்களோ, எப்படி வந்து நடை உடை பாவனை, இது எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் ஜெனி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து அனிஷா ஏஞ்சலினா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ரோல் அவங்களுக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஹாரர் வந்து அவங்க உடம்புக்குள்ளே வரும்போதும் சரி, ஸோ அவங்க வந்து சித்தார்த்த கிட்ட பண்ணுற சின்ன சின்ன ரொமான்ஸும் சரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து மிகவும் அழகாக வந்து கவர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, சித்தார்த் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளே பாய் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலேயும் பிளே பாயாக இருக்காரு, ஏன்னா ஆண்ட்ரியாவும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பிளே பாயும் ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், அந்த ஹியூமனோட பிரெயின் வந்து சஜின் பண்ற ஒரு டாக்டர் வராரு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. அண்ட் ஹாரர், ஸோ ஹாரர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு உதவி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது அவரோட கேரியர்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஆண்ட்ரியா. ஸோ ஆண்ட்ரியா இந்த படத்துல ஆண்ட்ரியாவை தவிர வேற யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இந்த அளவுக்கு வந்திருக்கா இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அர்ப்பணிப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ நீங்க தேர்தல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது என்ன அர்ப்பணிப்பு அப்படின்னு. ஸோ ஓவரால் இந்த படத்தோட டைரக்டர் மிலிந்த பத்தி சொல்லணும்னா இட்ஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக் தமிழ் ஆங்கில ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இது போல நிறைய படங்கள் இனிமேல் வரும். ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டா இவரோட படமா இருக்கும் அப்படின்றது எங்க சென்னை எக்ஸ்பிரஸ் சார்பா சொல்றது ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ட் மிலிந்தோட டைரக்ஷன்ல சித்தார்த்தோட நடிப்புல வந்திருக்கிற இந்த அவல் எங்களோட ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 3/5.